பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, தமிழர் எழுச்சி நாளை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் கழக உறுப்பினர்களே, நண்பர்களே, அருமைக்குரிய ஐயா மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகத்துறை சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இத்தனை கேமரா வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்துறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளவு ஊடகம் வந்து ஒரு உழைப்பா தியாகமான்ற தலைப்புக்கு சிலர் லைவில் வேற போடுறாங்க. அதனால் இதுக்கு ஏற்பாடு செய்த ஐயா மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றி. தம்பி அருள் பிரகாஷ் அவர்கள் ரொம்ப கற்பனாவாதி. அவர் சொன்ன கதைகளையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குகைக்குள்ளேருந்து ஒரு சிங்கம் வருதான், அது வாசலில் ஒருத்தன் போய் ஒரு ஆடை கட்டி வைக்கிறான்னா தினம் இந்த ஆடு தினம் வந்து சிங்க தினம் வந்து ஆடை பார்த்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு உள்ளே போயிருமா. மூணு மாதம் இல்லை. இந்த மாதிரி கதைகளை இந்த குழந்தைகளுக்கு சொல்லுங்க. முதல்ல சிங்கம் தினம் குகைக்குள்ளே போய் படுக்குதுன்ற கதையே போய், சரி அப்படியே அது படுத்தாலும் அந்த சிங்கம் இருக்கிற குகை வாசலுக்கு எவன் ஆட்டை கூட்டிக்கிட்டு போனா? அவ்வளவு தைரியசாலி, தான் உயிரை தியாகம் பண்ற அளவு எவனோ இருந்திருக்கான் இல்லையா? ஏன்னா நீங்க ஒரு நாள் ஆடு வைக்கிறீங்க, அடுத்த நாளுமே அந்த சிங்கத்துக்கு ஆட்டுக்கறி பிடிக்கலன்னு வைங்க, அவனை பிடிச்சிருமா இல்லையா? ஒரே மெனு ஒத்து வராது தம்பி. நம்மளே எத்தனை வகையான மெனு பாக்குறோம். இப்படியெல்லாம் கதை சொல்லி எங்கேயாவது விவரம் இல்லாதவங்களை ஏமாத்தலாம், இவ்வளவு விவரமான ஆளுகளை ஏமாத்துறதுக்கு உங்க உழைப்ப நான் பாராட்டுறேன். இது பெரிய உழைப்பு. அவர் கதையெல்லாம் நல்ல நல்ல கதை. ஒரு எழுத்தாளங்கிட்ட ஒருத்தன் பரிசு அடிச்சிட்டான், எழுத்தாளர் அது தெரியாமல் சாப்பிட போயிருக்கிறாரு அவர். அதெல்லாம் நடந்த கதை தான், கேரளாவில். அதுக்கப்புறம் அந்த பரிசு அடித்தவனே கொண்டாந்து அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு இதில் எது ஓம் பரிசுன்னு கேட்டிருக்கான். முதல்ல யோசிங்க, அவ்வளவு பரிசும் அவனோட உழைப்பு. அது நல்லதா கெட்டதா தெரியாது, அவன் எவ்வளவு உழைச்சிருந்தானோ இத்தனை பரிசு வந்திருக்கும். ஆனா அது பேசல நாம. அவன் எந்த ஒரு பரிசை தியாகம் பண்ணானோ அதுதான் இங்க பேசப்படுது சார். அதுல ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா இவன் தான் இவ்வளவு பரிசு வச்சிருக்கானோன்னு நான் ஊரு கூடி அவனை போட்டு மொத்திரும், போலீஸ்ல விட்டுறோம். அதை கூட அவன் யோசிக்காம, பரவாயில்லடா அந்த மனுஷனை காப்பாற்றணும்னு தன்னையே தியாகம் செய்கிறான்னா இந்த கதையை வந்து இந்த கதைக்கு சொல்லிடுங்க. கொடுமை. நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க மாதிரியே இவர் நினைக்கிறார். அவங்கிட்ட சொன்னாலே ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் இன்னொன்று, குண்டூசி வந்து ரொம்ப பெரிய கண்டுபிடிப்புனார். இதுவும் ரொம்ப நல்ல கதை. இப்போ குண்டூசி டெவலப்பே ஆகலைன்னாரு. இப்போ குண்டூசி என்ன உழைக்குதுன்னு சொல்லுங்கள். குத்துன இடத்துல உட்காந்துருக்கு, குத்த வச்சு உட்காந்துருக்கு. நீங்கள் அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா படுத்துக்கிறது, இல்லை எதுலையாவது குத்தினீங்கன்னா அது வாட்டுக்கு இருக்குது. ஏயா உழைக்கிறதுக்கு குண்டூசி எங்கிறதையா வந்துச்சு? என்னமோ சொல்கிறாரு, நம்மளும் கேட்குறோம். இது வேறு எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குது. அவர் இருக்காரு நம்ம தலைவர், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதில் இந்த மெய் வருத்துதல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது உடம்பை தியாகம் பண்ணி உழைக்கணும். மாரத்தானில் அவர் ஓடுறாருன்னா அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி உடம்பை வருத்தி இருந்தால் ஓட முடியும்? நீங்கள் ஒரு பஸ்ஸை பிடிக்க ஓட சொல்லுங்க பார்ப்போம். இந்த பஸ்ஸு போனால் பரவாயில்ல, நான் ஓலாவில் போய்க்கிறேன்றான். ஏன்னா கொஞ்சம் உடம்பை வருத்த யாராலையும் முடியலை. உடம்பை வருத்துதல் கூட ஒரு வகையில் தியாகம் தான். அது இல்லைன்னா உழைப்பே வராது. ஏன் சோம்பேறியா இருக்கா மனுஷன்? என்ன பேசுறீங்க? அவருக்கு வாட்ச ஆளுகள்லாம் பாருங்க,
அத்திவரதரை பார்க்க போனா சாமியை பார்ப்பாரா, 90 வயசு பாட்டியை பார்த்துருக்கிறார். பின்னாடி நின்னாரா? அது எப்போ சாயும்னு இவர் போய் முட்டு கொடுத்துட்டு இருக்கார். அதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, 90 வயசு பாட்டி இவருக்கு கேட்குற மாதிரி தெளிவாக பேசியிருக்கு. இன்னும் நான் 40 வருஷம் இருக்கணும், உன்னை நான் பார்க்கணும். சரி, அத்தி வர்றது போனால் 90 வயசு, அங்கே திருப்பதிக்கு போனால் ஜெயந்தி. நீங்கள் கடவுளை பார்க்க உழைச்சி மேலே போயிருக்கீங்கள, அங்கே போய் கூட மன ஆசையை தியாகம் செய்யாவிட்டால் உங்களால் இவ்வளவு உழைப்பின் பலனான இறைவன் தரிசனத்தையே பார்க்க முடியாதுன்றதுக்கு ஒரு கதை, அதுக்கு ஒரு ஜெயந்தி வேறு. சொல்கிறதான் சொல்கிறீங்க, இப்போ இருக்கிற நடிகை பெறையாக சொல்லப்படாதா? என்னையா கொள்றீங்க, நிறைய அவர் சொல்லியிருக்கிறார். சார், ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தனி மனிதனோ இயக்கமோ உழைப்பில் வளரும், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எப்போது தலைமை சொல்வதற்கு கட்டுப்பட்டு தன்னை தியாகம் செய்கிற தொண்டர்கள் இருக்கிறார்களோ அப்போதுதான் வெற்றி வரும். என்னை தியாகம் செய்யாமல் எவனும் முன்னேற முடியாது. நான் என்கிற எண்ணத்தை தியாகம் செய்யணும். சார், எத்தனை சார், 234 தானுங்க இருக்கு சீட்டு? எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? அதற்கு ஏராளமா. இப்ப 234 பேருக்கு தானே கொடுப்போம். இப்ப நமக்குள்ள வச்சுக்குவோம். இப்போ சண்முகத்துக்கு சீட்டு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, இப்போ நான் என்ன செய்யணும்? நான் விட்டுருவேன். நான் உடனே என்ன சொல்லுவேன், நான் இவ்வளவு காலமாக உடைத்திருக்கிறேன், என்னை இந்த கட்சி மதிக்கவில்லை அப்படின்னு நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ என்கிட்ட கடமை இருக்கலாம், கட்டுப்பாடு இருக்காது. எங்கே கட்டுப்பாடு இருக்கிறதோ அங்கே தியாகம் இருக்கிறது என்ற அர்த்தம். அதான் உண்மை. சார், இவர் சொல்லிட்டாங்க சண்முகம் தான் அப்படின்னா, சண்முகத்துக்காக நான் உழைக்கிறேன் என்று வருவதற்கு தியாக உள்ளம் வேண்டும். எந்த ஒரு தனி மனிதனும் இயக்கமும் சரி முன்னேறணும், நாங்க தியாகம் இருந்தாகணும். தியாகத்தில் வளர்ந்தது தாங்க இயக்கம். எத்தனை பேரின் ரத்தம், எத்தனை பேரின் வியர்வை, இதுதான் தியாகம். ஒரு நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறேன், நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறேன் வேற சொல்றார். நைட்ல நீதிபதிகளே மாத்திருவாங்க. எனக்கு பயமா இருக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்ய. என்னையும் ரொம்ப வேடிக்கையா நிறைய விஷயங்கள். ஒன்று, நபிகள் நாயகம் உழைப்புக்கு கூலியை கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இஸ்லாமில் தியாக திருநாள்னு ஒரு திருநாளே கொண்டாடுறாங்க. தியாக திருநாள் இருக்கு இல்லையா, பக்ரீத். இஸ்லாம் தியாகத்தை பற்றி பேசுகிறது, கிறிஸ்தவம் தியாகத்தை பற்றி பேசுகிறது, நம்முடைய சமயமான இந்து சமயமும் தியாகத்தை பற்றி பேசுகிறது. எல்லாம் எல்லா சமயங்களும் உழைப்பை விட தியாகத்தை பேசுகிறது. ஒரு சின்ன ஒரு இது ராமாயண குறிப்பு, அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கூட்டத்தில் அதெல்லாம் பேசலாம், பேசினா தப்பு இல்லை. இந்திய இலக்கியங்களை இதிகாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மொழியின் வரலாறை தெரிந்து கொள்ளும் போது மொழியின் உன்னதமான இலக்கியங்களையும் மதிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இது தயவு செய்து நினைவில் வச்சுக்கோங்க, மாற்று கருத்து இருந்தாலும் மறந்துருங்க. ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு போகிறார் தாடகையை வதம் செய்வதற்கு. தாடகையை வதம் செய்ய ஒரு பாலைவன வழியே போகிறாங்க. போகும்போது பாலைவனம் படு சூடாகிறது. அவ்வளவு சூடு இருக்கும்போது இதை கடந்து போகிறது இந்த சின்ன குழந்தைகளால் எப்படி முடியும்னு விஸ்வாமித்திரர் முனிவர், தவம் செய்தவர், அவர் அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறார். இந்த மந்திரம் சொன்ன உடனே அந்த பாலைவனத்தின் வெப்பம் குறைந்து விடுகிறது. ரெண்டு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கடந்துடுறாங்க. இது மந்திரத்தின் வலிமை, தவ வலிமை. அதுக்கப்புறம் காட்டுக்கு போகிற சீதை, ராமன், லட்சுமணன், மூணு பேர் போகிறாங்க. ராமனுக்கு லட்சுமணனுக்கும் அவர் சொல்லி கொடுத்த மந்திரம் தெரியும், சீதைக்கு தெரியாது. இப்போ ராமன் மனசில் நினைக்கிறான், எங்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த காட்டை இந்த பாலைவனத்தை கடந்து விடுவோம், ஆனால் சீதைக்கு இது முடியாதே, அவள் பாவமேனு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போது அந்த பாலைவனம் அவளுக்கு குளிர்கிறது. முதல்ல இருந்ததுக்கு பேர் தவம், ரெண்டாவது இருந்ததுக்கு பேர் சீலம் அப்படின்னா ஒழுக்கம். ராமனின் மன ஒழுக்கம் கூட வந்த சீதைக்கு அந்த பாலைவனத்தின் வெப்பத்தை தவிர்க்க உதவியது. இதுக்கப்புறம்
நீதான் ராஜான்னு சொன்ன பிறகு இல்லை என் அண்ணன் தான் ராஜா ஆகணும் நான் இல்லைன்னு சொல்லி பரதன் பதவியை தியாகம் செய்துவிட்டு அதே பாலைவனத்தின் வழியாக நடந்து போகிறான் பரிவாரங்களோடு. அவனுக்கு மந்திரம் தெரியாது, ராமன் அளவுக்கு அவனை சீலனும் என்று சொல்லுவதில்லை. அவன் மனத்தில் இருப்பதெல்லாம் தியாகம்தான். இப்போது பாலைவனமே நினைத்ததாம், இவனும் இவன் கூட வருகிற எல்லாரு காலும் சுடக்கூடாது என்று பாலைவனமே தன்னை மாற்றிக்கொண்டது என்று கம்பன் எழுதுகிறான். ஒன்று தவம், அடுத்தது சீலம், மூன்றாவது தியாகம். மூன்றில் எது உயர்ந்தது என்றால் கம்பன் பேசுகிறான், தியாகம்தான் உயர்ந்தது. தியாகம் வரும்போது இயற்கையே தன்னை மாற்றுகிறது. இவர் சொல்கிறாரு இது எப்படி முன்ன எப்படி உயரும்னு. உயரும். கொரோனா வைரஸுக்காக சீனாவில் அவ்வளவு டாக்டரும் போகிறாங்க. உஹான் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போகிறவர்கள் ரயிலில் போகும்போது குடும்பம் குடும்பமாக போய் அவர்களை வழி அனுப்புகிறவர்கள் கண்ணீரோடு நின்றதை தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. அவன் அங்கே போகிறானே, அது டாக்டராக இருப்பது உழைப்புத்தான். ஆனால் இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்ட இடத்துக்கு ஒருத்தன் போகிறான் பாருங்க, அது உழைப்பு அல்ல, உயிர் தியாகத்துக்கு சமம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிர் தியாகத்துக்கு சமம். அதனால தான் அவங்க எல்லாரும் அந்த ஊரில் என்ன சொன்னான்னா, எல்லையில் இருக்கிற இராணுவ வீரன் மட்டுமல்ல இங்கே வருகிற நர்ஸுகளும் டாக்டர்களுமே எங்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு சமம். ஏன்னால் அவர்கள் எதிரிகளோடு போராடவில்லை, இவர்கள் நோயோடு போராடுகிறார்கள். ஏன்னா தியாகம்ன்றது எவ்வளவு முக்கியமானது. அந்த முகமூடியை கொஞ்ச நேரம் நான் இந்த போட்டு பார்த்தேங்கய்யா, 3 நிமிஷம் அதை போட்டால் சரியாக மூச்சு விட முடியலை. எப்படித்தாங்க அவன் போட்டிருக்கானோ. அதில் சில நர்சஸ் படம் பார்த்தீங்களா, நீங்கள் வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கோம். முகமெல்லாம் அப்படியே அழுந்தி மிக கடுமையாக பள்ளம் மாதிரி ஆயிருக்கு. அவன் எவ்வளவு தியாக உள்ளம் இருந்தால் உழைத்திருப்பான், அங்கே போய் நிற்பான். இப்போது சமூகம் முன்னேறணுமா, குடும்பம் முன்னேறணுமா, இயக்கம் முன்னேறணுமா, முக்கியமான விஷயம் தியாகம் மட்டும்தான். தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. அவர் திரும்பி திரும்பி சொல்கிறாங்க, மிசாவில் போனதுலேருந்து ஜெயிலுக்கு போனதுக்கு பேர் உழைப்புன்னு சொல்ல முடியுமா? அது பெரிய தியாகம் யாது. அதை நம்மளுக உல்டா கில்ட்டா பண்ணி ஏதோ சேட்டை பண்ணிகிட்ருக்குங்க. இந்த ஊரில் எதையுமே கேலி பண்ணுறதுன்னு ஒரு இது வந்துருச்சு. ஆனால் ஒரு மனிதன் இளமையை தியாகம் செய்து அங்கே போய் இருந்ததால் தான் இன்றைக்கு அது தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இல்லை, இளமை தியாகம் அது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இயக்கம் தியாகிகளால் தான் முன்னேறுகிறது. தியாகிகள் இல்லை என்றால் எந்த இயக்கமும் முன்னேறாது. மகாத்மா காந்தியின் தியாகம் ஆங்கிலேயரை எதிர்த்து இந்தியாவுக்கு விடுதலை தந்தது. ஒரு மனிதனின் காந்தி உழைத்தார்னு சொல்லாதீங்க, தியாகம் செய்தார், தன்னை தியாகம் செய்தார். அதுபோல தலைவர்கள் எல்லாரும் தன்னை தியாகம் செய்து தான் தேசத்தை வளர்த்திருக்கிறார்கள். உங்கள் வீட்டுக்கே புலவரையா இவ்வளவு பேசுகிறாரே, அவர் சம்பாதிக்கிறதுல அவருக்குரியதான்னு வச்சிருந்தாருன்னு வைங்க. இப்போ நானே சொல்கிறேன், நான் சம்பாதிக்கிறதுலாம் எனக்கு தான், என் பிள்ளைகளுக்கு கிடையாது, மனைவி கிடையாதுன்னா அது எப்படி மதிக்கப்படும்? என் உழைப்பின் வருகிற அத்தனை வருமானத்தையும் குடும்பத்துக்கு கொடுத்து விட்டு நம்மை தியாகம் செய்து தானே பார்த்துருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இதை சொல்ல அப்படி கொடுக்கும் போதே மதிக்க மாட்டேங்கிறா. இல்லை, அது ஒரு சிரமமானதுதான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன நீங்கள் உழைச்சி கொடுத்தாலும் சந்தோஷம் இல்லாத மனநிலை இருக்கும். அது யார் வீட்டிலே இருக்கும்? 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு மரியாதை கம்மி, கம்மியாக சம்பாதிக்கிறவனுக்கு மரியாதை கம்மி. ஆனால் உன்னை தியாகம் செய்து விட்டு அந்த நிற்கிறார்கள் பாருங்கள், அவர்களுக்கு மட்டும்தான் உலகத்தில் மரியாதை ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பம் முழுக்க இந்த 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதியே தளபதி அவர்கள் ஒரு சின்ன வேண்டுகோள் வைத்தார். ஏன்னா அது அடுத்தடுத்து இழப்புகள் இருந்ததுனால அந்த நாளில் என் பிறந்த நாளை யாரும் வந்து பெருசாக வீட்டில் வந்து கொண்டாட வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது? கட்சிக்கென்று ஒரு மரபு இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது, அவருக்குள் கடமையும் இருக்கிறது. தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலரை இழந்துவிட்டு அந்த சூழலில் பிறந்த நாள் கொண்டாடுவதையே தியாகம் செய்கிற ஒரு தலைமை அங்கே இருக்கிறது என்றால், உழைக்க இவர்கள் தயாராக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் இந்த நேரம் வேண்டாம் என்று ஒரு பெரிய விழாவையே தியாகம் செய்கிற உள்ளம் இருக்கிறது என்றால், யோசித்து பாருங்கள், உழைப்பு எல்லா காலத்திலும் இருக்கிறது, எல்லாரிடமும் இருக்கிறது. ஆனால் உழைக்கிறவர்களை விட முந்தி போக வேண்டும் என்றால்
67லாம் எலெக்ஷன் நடந்தப்போ நான் பார்த்துருக்குறேன். ஒரே ஒரு டீயை வச்சுக்கிட்டு கட்சி பணி ஆற்றியவர்களை நான் வேடிக்கை பார்த்துருக்குறேன். சின்ன பையனா வெறும் டீ, ஒன்று ரெண்டு இயக்கங்கள் டீயிலேயே வாழ்ந்தது. இந்த காலத்தில் டாடா சுமோ இன்னோவாலாம் கிடையாது. அப்படி போஸ்டர் ஒட்டினதுனால தான் வளர்ந்தது. ஏறக்குறைய 49 தொடங்கின கட்சி தானே, 2019 70 வருஷம் ஒரே சின்னம் இன்னும் இருக்கிற ஒரே கட்சி இதுதான். இதுக்கெல்லாம் பின்னணியில் எத்தனை பேரின் தியாகம் இருக்கிறதுன்றதை யோசிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உழைக்கிறதுக்கு எல்லா கட்சியிலும் ஏதும் பெறல. அவர்களுக்கு பல பேருக்கு அடையாளமே தெரியாது. அவர்கள் வட்டமாக இல்லை, மாவட்டமாக இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, கலைஞர் என்ற சொல்லுக்கு பின்னால், அண்ணா என்கிற சொல்லுக்கு பின்னால் தன்னை கரைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். அந்த குரலை கேட்கணும்னு பல மைல் ஓடி இருக்கிறான், பல நாள் முழிச்சிருந்திருக்கிறான். யாரோ எங்கேயோ பதவி ஏற்பதில்லை, யாரோ எங்கேயோ வீட்டில் இருந்து கொண்டு மகிழ்கிறான் இல்லையா, அவனின் தியாகம்தான் உங்களை உயர்த்துகிறதுன்றதை மறந்துடாது. அவனின் உழைப்பு இருக்கிறது, உள்ளத்தில் இருக்கிற தியாக உள்ளம். நான் வளரணும்னு இல்லையா, அவங்க இருந்தால் போதும்னு நினைக்கிறான் பாருங்க. எப்போது அப்படி ஏற்றி விடுகிற மனம் உங்களுக்கு இருக்கிறதோ, நீங்களும் உங்கள் சார்ந்த இயக்கமும் வளரும். உழைப்பு அவசியம், அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தலைமைக்கு கட்டுப்படுவது, எதையும் மற்றவர்களை மனம் புண்படும்படி பேசாது இருப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. அது இப்போ ரொம்ப முக்கியம், அது சொல்லவும் பயமாக இருக்கு. எங்களை மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஐயா மாதிரி ஆட்கள்லாம் எல்லாருக்கும் போதும். இப்போ இந்த இடத்துலையே உழைப்பா தியாகமான்ற தலைப்பு ஏன் நாங்கள் போட்டோம், மா சுப்பிரமணியன் சார் அவருடைய, அவர் வந்து அது ஒத்துக்கிட்டார். நீங்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாராட்டுக்கள் உயர்த்துவதை விட விமர்சனங்கள் தான் மனிதர்களை உயர்த்தும். இதை நினைவில் கொள்க தயவு செய்து. நாங்களும் உட்காந்து பாராட்டிக்கிட்டே போகலாம், ஆனால் ஒரு இயக்கம் என்பது சில வெளி மனிதர்களின் வார்த்தைகளையும் கேட்டு பழக வேண்டும். திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்திலே பேச்சு மேடைகளை வெகுவாக வளர்த்தன. இந்த பேச்சு மேடைகள் இன்றைக்கு வந்து பட்டிமன்றமாக பல வகையாக வந்திருக்கிறது என்றால், அதுக்கு பின்புலத்தில் திராவிட இயக்கங்கள் இருந்தன. ஆனால் நன்றாக பேசுபவர்கள் குறைந்திருப்பதும் அந்த இயக்கம் என்பதை இப்போ மறந்துடாதீங்க. எல்லா இயக்கத்திலும் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அப்படின்னா வெளியிலிருந்து சிலரை எல்லாரும் துதி பாடணும், எல்லாரும் புகழணும்னு தயவு செய்து நினைக்காம, விமர்சிக்கிறவர்களுக்கும் காது கொடுக்கிற மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மட்டும்தான் முன்னேற முடியும். நான் வந்து இவர் இந்திரன் சந்திரன் எவ்வளவும் சொல்லிட்டு போகலாம், அது அல்ல. உயர வேண்டும் என்றால் உங்கள் நான் என்பதை தியாகம் செய்துவிட்டு பிறரது விமர்சனங்களை வாங்கிக் கொள்கிற வாழ்க்கை எவருக்கு இருக்கிறதோ, உழைப்பை விட தியாகம்தான் அவரை உயர்த்தும். அத்தகைய உயர்வை வரும் காலங்களில் நீங்கள் பெறுவதற்கு இயக்கமாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதிலே கடமையை உழைப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமும் கட்டுப்பாடும் தியாகத்தின் அடிப்படையில் வருகிறது. அதுதான் நீங்கள் விரும்புகிற உயர்வை உங்கள் அத்தனை பேருக்கும் கொண்டு வரும் என்று சொல்லி, இந்த அருமையான பிறந்த நாளை இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கிற ஒரு நிகழ்வாக தொடர்ந்து நடத்துகிற சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.